வணக்கம் நேர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிட்டாலே போதும் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதாங்க மழைக்காலம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க கடலோர மாவட்டங்கள் எல்லாமே ரொம்பவே பீதியில் தான் இருப்பாங்க ஏற்கனவே சென்னையில் ஒரு மழை வெள்ளம் வந்து மக்களுடைய எல்லா இயல்பு வாழ்க்கையுமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சென்னையில் வந்த அந்த ஒரு வெள்ளப்பெருக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய உயிரிழப்புகளையும் இழப்புகளையும் சந்திக்க வச்சது வரலாற்றில் அந்த ஒரு வெள்ளப்பெருக்கே சென்னையில் இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு அந்த பாதிப்புகளோட தாக்கம் ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வெள்ளப்பெருக்கும் அந்த அளவுக்கு ஏற்படலை இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் தொடங்கிட்டாலே போதும் கடலோர பகுதி மக்கள் எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மக்கள் ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இயல்பு வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை அதிகமாக வந்துக்கிட்டே தாங்க இருக்குது பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலங்களில் சென்னை மற்றும் புதுச்சேரி தான் இப்போ வரைக்குமே நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ மீண்டும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இருக்க கடலோர மாவட்டங்களுக்கு மூன்று நாட்கள் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த மூன்று நாட்களில் மிக பெரும் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாநில ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் டென் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் ஸோ தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க அதிகாரிகள் தெரிவித்த ஒரு சில கருத்துக்களில் முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிழக்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கண்டிப்பாக அடுத்த மூன்று நாட்களுக்கு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மயல் மழையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய இடங்களில் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா மாவட்டங்கள்லேயுமே மிதமானவதிலிருந்து கனமான மழை வரைக்கும் பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிழக்கு வங்க கடற்கரையோரம் இருக்க மீனவர்கள் அங்கே மீன்பிடிக்க செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனவர்களுக்கு தடை உத்தரவும் போட்டிருக்காங்க ஏற்கனவே மழை ஒரு சில இடங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தினமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்தடுத்து அதிகாரிகளோட ஒரு சில விஷயங்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்புகளையும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் நிறைய இடங்கள்லாம் மலை பூகம்பம் நிலச்சரிவு எல்லாமே நடந்து நிறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா கேரளா தொடர்ந்து மலையாள பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வருது கேரளாவில் இருக்க கோட்டை மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க நிறைய வீடுகள் இப்போ வரைக்குமே உள்ள கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரில் இருந்து போயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த நிலையில் தான் மக்கள் எல்லாருமே ரொம்பவே பீதி அடைஞ்சிருக்காங்க கேரளா மாதிரி ஒரு நிலை தமிழகத்துக்கும் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப பெரிய பயத்தில் இருக்காங்க இருந்தாலும் மூன்று நாட்களில் கனமழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய பயத்தில் இருக்காங்க ஸோ பிபாஸ் எந்த நியூஸ் பார்த்தினா உங்களது கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தினா உங்களது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருந்ததா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுருந்தாதா மறக்காமல் அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்